நம்ம சேனல் நேம் பாரிபூரி. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க விரும்பி கேட்ட ஃபன்னி 65 எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். நம்ம வீட்லயே பன்னீர் செஞ்சு அதுல 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு pan எடுத்துக்கறேன். அதுல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். फुल फैट मिल्क எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும்ங்க. பால் இந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சு வரும்போது फ्लेம லோல வச்சுக்கோங்க. இப்போ பால் கூட 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறுக்கு பதிலா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனா வினிகரோட ஸ்மெல் ரொம்பவே ஹார்டா இருக்கும். அதனால நான் லெமன் சேர்த்துக்கறேன். பால் திரிஞ்சி வர வர இந்த மாதிரி லேசா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க பால் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஒரு பாத்திரம் வச்சு அது மேல வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சுத்தமான துணியில பன்னீர் வச்சு வடிகட்டி எடுத்துறலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து பன்னீர் அலசி விட்டுக்கோங்க. அப்பதான் எலுமிச்சம் பழத்தோட வாசனை அதில இருந்து போகுங்க. பன்னீர் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துட்டு அப்படியே வச்சிருங்க. இதுக்கு மேல ஒரு கனமான பொருள் வைங்க, இல்லனா இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு கூட வச்சிருங்க. அப்பதான் அந்த பன்னீர்ல உள்ள தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆகும். இத அப்படியே 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்ல வச்சிரலாம். 2 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம். சூப்பரான பன்னீர் நமக்கு ரெடியா இருக்குங்க. இந்த வாட்டர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுல ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த தண்ணியை நம்ம ரசம் இல்லனா குழம்பு வைக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இத யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூஸா ஃபேஸ் வாஷ் பண்றதனால ஃபேஸ்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிடூஸ் ஆகுங்க. பன்னீரை இப்ப சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துறலாம். பாருங்க நமக்கு பன்னீர் ரொம்பவே சாஃப்ட்டா கிடைச்சிருக்குங்க. இப்போ 65 க்கான மசாலா ரெடி பண்ணிரலாம். ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்றேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார் சேர்த்துக்கறேன். இதுக்கு பதிலா நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கறேன். கொஞ்சமா கலர் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு பஜ்ஜி பேட்டர் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் கியூப்ஸ் இது கூட சேர்த்துட்டு ரொம்ப மெதுவா மசாலா கூட ஆட் பண்ணுங்க, இல்லனா பன்னீர் உடைஞ்சிருங்க. இத 15 ல இருந்து 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடுங்க. அப்பதான் பன்னீர் கூட மசாலா நல்லா கோட் ஆகுங்க. 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப பன்னீர் மசாலா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ பன்னீர் கூட மசாலாவை நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொரிச்சு எடுத்துறலாம்.
எண்ணெயோட சூடு கம்மியானதும் கொஞ்சமா கறிவேப்பிலையை பொரிச்சு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை ஃப்ரம் பாரி. ஹிஹி.